Hi, hello brothers and sisters, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படிங்க கேட்டீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஆக்சுவலாக காலையிலேருந்து நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த இப்பா பண்டல் வருமா வராதா, இந்த சக்குரா பண்டல் வருமா வராதா, என்னது இப்பா அப்போ சக்குராவா என்ன தம்பி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்த பிளேயர்ஸ் கேட்டிங்க அப்படின்னா சீசன் 1 சீசன் 2 லைட் பாஸ் வந்து ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் அது மட்டும் கிடையாது, அதுக்கு ஈக்குவலான நிறைய அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. சீரியஸ்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்றதான் என்னோட கருத்து. சரி, முதல்ல இந்த சீசன் 1 சீசன் 2 எலைட் பாஸ் வருதுன்னு சொன்ன வெண்ணை யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிப்பீங்க நீங்கள். அதை நான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன், யார் அதை சொன்னாங்க, ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இந்தியன்ஸ் அவருக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன இது இவ்வளோ நேரம் லோட் ஆகுது? ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. இனி என்ன ஈவெண்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் ஆர் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருப்பானுங்க. என்னது பிடிஎஸ் பண்ணு ரிட்டர்ன் விட்டீங்களா, இதுக்குள்ளேயேவா, என்னடா அவ்வளோ பஞ்சத்துலையா போகுது ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸ்லி அவ்வளோ பஞ்சத்தில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிஎஸ் பண்ணுதான் ரிட்டர்ன் விட்டானுங்க. இப்போ தான் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பிடிஎஸ் ஈவெண்ட்டை வச்சு அப்படி சும்மா கிராண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி பண்ணியிருந்தானுங்க. பட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சிட்டானுங்க. டே, இதுக்கு நீங்கள் இதுக்கு நீங்கள் ரேருன்னு சொல்லி முதல்ல விட்டீங்க அப்படின்றத நடக்கிறது. என்னன்னே தெரில, நெட்டு லோட் ஆகப்பட்டதுப்பா, மன்னிச்சுக்கங்க, சுற்று சுற்றிட்டே இது. பட் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் ஒரு பண்டில் இருக்குது. அந்த பண்டில் ஆக்சுவலாக டோக்கன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒரு சில டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை ஃப்ரீயாக கொடுத்ததே மிஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன், ஒரு சில அமௌண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க, கோல்டன் கார் கொடுத்துருக்கானுங்க. நைஸ், வாங்க விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டோக்கன்ஸை யூஸ் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சை வந்து மாற்றிக்கலாம். 2-3 ஸ்பின் பண்ணிட்டு ப்ரோ ஒன்றும் கிடைக்கல ப்ரோ அப்படின்னீங்கன்னா கிடைக்காது, அது நீங்கள் நிறைய சுற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. அந்த டோக்கன்ஸும் கிடைக்காது, மேலே இருக்கிற ப்ரைஸும் கிடையாது, அது கீழே கதையே நம்மளுக்கு கொடுத்து சாவடி பண்ணுங்கள். ஸோ இது வந்து 30 நீங்கள் கலெக்ட் பண்ணால் போதுமா, ஒரு பிடிஎஸ் கிறிஸ்டல் ஈஸியாக வாங்கலாம். 15 இருந்தால் போதுமா, இந்த க்ளூவால் கிடச்சிருமா, அடப்பாவிகளா, என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் கிடைக்குமா, அதுதான் என்னோட கருத்து. இந்த 10 கொடுத்தாங்கன்னா சிஎஸ்லி நல்லாயிருக்கும் அப்படின்றதான் விஷயம். பட் 10 கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும், எப்படி ஏமாத்திருப்பானுங்க. அதுக்கு ட்ரிக் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் போட ட்ரை பண்ணுறேன். பாம் ஸ்குவாட் மேப்பு எல் பாஸ்டிஸிலோ 5 வாசஸ் ரேங்க் இஸ் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, மேப் ஓப்பன் பண்ணிட்டாங்க, வீடியோ என்றைக்கு லான்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோவில் டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரெடீம் கோட் கன்ஃபார்ம். ஓகே, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் நாளைக்கு காலையில் நாளைக்கு ஈவினிங் வீடியோவில் சொல்கிறேன். இல்லை நாளைக்கு ஈவினிங் வீடியோவில் மேபி ரெடீம் கோடே கூட வந்துடலாம், சொல்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வேற என்ன ஈவெண்ட் இது, பிளாங்காக இருக்குது. பட் பரவாயில்ல, இந்த ஈவெண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ ஆஃபர்லாம் கொடுத்துருக்கானுங்கப்பா, நானே நம்பிட்டேன். சரி ஓகே, வெளியே போங்க. ஓகே, டேய் யாரா இந்த இப்பா பண்ணல ஃபஸ்ட்டு விட்றான்னு சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் டர்க்கி சர்வரில் பார்த்தீங்கன்னா இதை போட்டிருந்தானுங்க. ஸோ என்ன போட்டிருந்தானுங்க அப்படின்னா சக்குரா பண்டில் வாசஸ் இப்பா பண்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. எனது சக்குரா பண்டில் இப்பா பண்டிலா, என்ன தம்பி வாசஸ் தானே போட்டிருக்காங்க, வாசம் தானே போட்டிருக்காங்க, இப்போ இதில் என்ன பிரச்சனை, எது உங்களுக்கு பிடிச்சிருக்காது, ஓட்டு போட்டு போகலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டு போட்டு போகலாம் தான். பட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு விஷயத்த போட்டானுங்க. ஸோ இந்த 2 உங்களுக்கு எந்த பண்டில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது நார்மலாக ஃப்ரீ ஃபயரில் சும்மா இல்லாமல் கேட்குறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா இல்லாமல் கேட்குறதா, பட் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நாங்கள் ரிட்டர்ன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. டர்க்கி சர்வரில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டர்க்கி சர்வரு, டர்க்கிக்கு சர்வர் இருக்காடா சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. சூஸ் யுவர் சைட் அண்ட் ஷேர் இட் வித் அஸ், இஃப் யூ ஆர் எலிஜிபிள் டு பை ஒன் ஆஃப் திஸ் 2 எலைட் விச் ஒன் உட் யூ பை, அதாவது இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா எதை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானுங்க. ரொம்ப சிம்பிள், இந்த 2 ஈவெண்ட்டில் வரப்போகுது. பட் இந்தியன் சர்வருக்கு வருமானு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்தியன் சர்வருக்கு வந்திருக்கான்னு சில பேர் கேட்டிங்கன்னா வந்திருக்கு. அல்டிமேட் ரெக்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு, இந்த ஈவெண்ட்டில் 2500 டைமண்ட் கொடுத்து ஒரே ஒரு ஸ்பின் மட்டும் உங்களால் பண்ண முடியும். 5000 டைமண்ட்டை 2 ஸ்பின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது, ஒரே ஒரு ஸ்பின் தான். அந்த ஒரு ஸ்பின்னை பண்ணும்போது உங்களுக்கு ரேர் எலைட் பாஸ், அதாவது பழைய எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு சக்குரா பண்டில்லாம் கிடச்சிருக்கு, அது ஒரு பொன்னான காலம், அது மாதிரிலாம் இப்போ ஃப்ரீ ஃபயர் கிடையாது, ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பட் இந்த ஈவெண்ட்டில் இந்தியன் சர்வருக்கு வந்திருக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க தம்பி இது தெரியும் பையனுக்கு அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் விடுவானுங்க. பட் அந்த சர்வர் டர்க்கி சர்வரில் 2 பண்டில் ஏதோ ஒரு பண்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இதில் வந்து 6-7 விட்டுருந்தாங்க நினைக்கிறேன் நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்காங்க, 2 தான். ஓகே பரவாயில்ல,
டர்க்கி சர்வர் போயிட்டு அது சர்வர் நம்ம சர்வரில் மாற்ற முடிஞ்சா மாற்றிக்கலாம், பட் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ அதனால் அது வரது ஒன்றே சும்மாக்குறது ஒன்றே. என்ன தம்பி பார்க்குறதுக்கு கண் என்ன அண்டர்டேக்கர் மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைவருக்கு கண் தெரியாதான், ஓமர் அண்ட் ஓமர் சைட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லான்ச்சே பண்ணுறானுங்க. பிளைண்ட் அசாசின், கண்ணு தெரியாமல் எப்படா ஒருத்தன் கொலை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு தான். ஆக்சுவலாக இதில் வந்து ட்ரோன் கான்செப்ட்லாம் கொண்டு வரதுக்காக ஒரு கண்ணு தெரியாமல் வச்சுருக்கானுங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த பவர் பற்றினா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பெட்டை வரப்போகுது. இந்த பெட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், பட் இந்த பெட் இந்திய சிலருக்கு சூன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ பெட் ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது, பட் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்கேட் போர்டை கையில் வந்துட்டு ஏதாவது பண்ணி வச்சிடலாம், சும்மா கையில் வச்சிருக்கு எனிமி வேலை தூக்கி அடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் நியூ ஃபின், ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பெட் கேரக்டரா, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் வரப்போது. அண்ட் தென் ராம்பேஜோட ஒன் ஆஃப் த பண்டல் கோல்டன் பண்டல். ஸோ இதுவும் ஃபேடட் வில்ல வர்ற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. நிறைய சர்வரில் ஃபேடட் வில்லே லான்ச் பண்ணிட்டானுங்க. நான் புதுசாக சொல்லணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, பட் இது ஃபேடட் வில்ல ஒரு சில சர்வர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்திய சர்வர்லேயும் வாய்ப்புகள் இருக்குது, பட் ஃப்ரீயாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்ல, சீரியஸ்லி ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஈவெண்ட்டை பற்றின டேட்டு கேட்டிருந்தீங்க, அதை பற்றி நான் இப்போயே சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த ஃபேடட் வீல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே கண்ணு நல்லா இருக்குப்பா, ஆனால் இந்த எமோட்லாம் கிடையாது உங்களுக்கு. இது ஆக்சுவலாக அந்த பண்டில் விற்கிறதுக்கான எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க, எமோட்லாம் கொடுக்க மாட்டானுங்க. ஓகேவா, ஆக்சுவலாக எமோட் நீங்கள் வாங்கணும்னா அது செப்பரேட்டாக நீங்கள் வாங்கணும். ஸோ ரீசார்ஜ் பண்ணி இது ஆக்சுவலாக ஒரு எமோட்டு இன்ட்ரோ ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருந்தானுங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது, தம்பியை சுற்றிக்கிட்டு இருப்பால. ஓகே, இந்த ராம்பேஜ் விஷயம், இந்த ராம்பேஜ் விஷ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது புது ஐட்டம்ஸ்லாம் கிடையாது, பழைய ராம்பேஜ் ஈவெண்ட்டில் வந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு குப்பை மாதிரி, அதாவது எப்படின்னா மந்த் எண்டு சேல்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பார்த்திங்கன்னா, இது ராம்பேஜ் எண்டு சேல் மாதிரி பழைய ராம்பேஜ் பண்டல்லாம் சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விக்க ட்ரை பண்ணுவானுங்க. சரி, இந்த ஈவெண்ட் எப்படா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் 22ஆம் தேதி இந்தியன் சர்வர் லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏதாவது இந்த ராம்பேஜ் விஷில் ஏதாவது வாங்கணும், இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ட்ரை கண்டிப்பாக நீங்கள் வந்து டைமண்ட் சேர்த்திக்க ஆரம்பிச்சிடலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ராம்பேஜ் ஈவெண்ட்டில் இந்த ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இந்தியன் சர்வர் கொஞ்சம் ஸ்பெஷலாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலாவா, வாய்ப்பு இல்லையப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பில் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி லீக்கர் சொல்கிறாங்க. சரி, ஓகே, வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? ஸ்மால் கிவ்அவே தான், மறக்காமல் வின் பண்ணிவிடுங்க. எப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு அமுச்சு விட்டிங்கன்னா ரேண்டமாக ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் கிவ்அவே கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், நான் இதே நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸோட மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அட்வான்ஸ் சர்வர் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வரும்போது நான் சொல்கிறேன் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயே சொல்லிட்டா வரும்போது நான் என்ன சொல்கிறது, வரும்போது சொன்னால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்பயே சொல்லிட்டா அப்புறம் மறந்துட மாட்டீங்க, எப்படிலாம் ஏமாற்ற வேண்டியதாக இது பாருங்கள். சரி, ஓகே ஓகே கைஸ், இதே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டாடா பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டாடா.